எபிசோட் டூவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் விடுஞ்செழுந்து பார்த்தா நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது, ஹீரோ வந்தது இவங்க குடித்தது வீடே கலைஞ்சு போய் கிடக்குது, என்ன தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு காலிங் பெல் அடிக்கிது. ஓப்பன் பண்ணால் அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வராங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு நடக்கும்போது ஹீரோயினை ஒரு பையன் உயிருக்கு உயிரா நேசிச்சிருப்பாங்க, அந்த பையனையும் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டோரியை இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி சீனை கட் பண்ணி அவங்க ஸ்கூல் டேஸில் நடந்ததை காமிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜென்ஸ் டாய்லெட் முன்னாடி போய் நின்று ஹீரோ வெளில வருவாருன்னு வெயிட் பண்ணி அவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறான். அதுக்கப்புறமா அவர் கிரவுண்டில் போய் விளையாடிட்டு இருக்காரு, அந்த இடத்துல போய் அவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறான். இது மட்டும் இல்லாமல் லைப்ரரி போகிறாரு, அங்கேயும் போய் கொடுக்குறான். அவருடைய கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க போர்டில் பெருசாக ஐ லவ் யூ டு யூ அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை மாதிரி அந்த ஸ்கூலே அவரை தான் கேலி பண்ணுது. இப்போ கரண்ட் மொமெண்ட்லேயும் இதே மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேலே செம்ம க்ரஷ், இன்னும் அவரை பிடிச்சிதான் இருக்குது, அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவன் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனுடைய அங்கிளுக்கு கால் பண்ணுறான். அவனுடைய அங்கிளும் எவனும் பேசிக்கிறாங்க, ஒரு மீட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, அவனை மீட் பண்ணுறதுக்காக வேற இடத்துக்கு போகிறான். பட் அங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை பார்க்க வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் காரில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஒண்டர்லாண்டு மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது, அந்த வாட்டரில் போகிற ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரைட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரக்கிங்லாம் போகிறாங்க. அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கான ஒரு டைம் கிடைக்குதுங்க. அந்த சாப்பிட்றதுக்கான டைமில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க ஸ்கூல் டேஸில் மாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் மாஸாக இருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லியிருப்பான். அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த கொரியனில் எப்படி மாஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி மாஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினா ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறாரு, அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ரைடெலாம் முடிஞ்சது, சாப்பிட்டுலாம் முடிஞ்சாச்சு, அப்படியே நைட்டும் ஆகிடுதுங்க. சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, ரெண்டு பேரும் க்யூட்டாக கிளம்புறாங்க அங்கேருந்து. காரில் அப்படியே சில்லுன்னு மழை தூரிக்கிட்டே இருக்குது, ஜாலியாக அவங்க ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஹீரோயினுக்கு அந்த காரில் இருக்க விண்டோ இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ண தெரியல. கார் புதுசாக இருக்குங்க, அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண தெரியல. இப்போ நம்ம ஹீரோ மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளோ கிட்ட பார்த்த உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் காரில் கிளம்பி வரும்போது ஹீரோயின் தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே ஈரமாக இருக்குங்க, அதெல்லாம் தோட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து டிஷ்யூலாம் கொடுக்குறாரு. தோட்டி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சோனு மழை பெய்யுது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏறாமல் கீழவே இருக்க அந்த பிளேஸில் நிற்கிறாங்க. ஹீரோவும் போயிட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுடைய ஷோல்டர்லாம் ஒரு ஈரமாக இருக்குது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை ஹோல்டு பண்ணுறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, அங்கே கீழே இருக்க குடை எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறான். ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நடந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு டைம் ஹீரோயின் போயிட்டு போயிட்டு லெட்டர் கொடுக்கும் போதும் ஹீரோக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஹீரோயினை ஒரு பையன் தேடி தேடி லவ் பண்ணிட்டு இருந்தாலே, அவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவன் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறான், இப்போ கூட நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு இந்த தாட்டே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் இருக்க இருக்க ஆஷா ஃபோர்ஸ் பண்ணுறான். ஹீரோயின் எழுந்து கோச்சிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோ வெளியில் நின்று பார்க்குறாரு. இப்போ ஹீரோயின் வெளியில் வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அதிகமாகி வெளியிலே சண்டை போட்டுக்கிறாங்க, அதாவது கடைக்கு வெளியில் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினோட கையை ஹோல்டு பண்ணி கூப்பிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோட சந்திக்கிறான். திஸ் இஸ் பூவி, தென் பாய்.